डियर स्टूडेंट्स ना उंग सोशल साइंस टीचर पेसुरेन नम्म वंदु समूह अरिवियल पाडत्तुल रेंडावदु यूनिट टू वड इंडिय पुदिय अरसुगळिन तोट्टम अप्पडिंगिर तलैप्पिन कीळे अंद मुदल अंद पाडत्तिनुडैय मुदल पगुदिय नम्म पार्त्तोम इप्प इंद पाडत्तिनुडैय इरंडाम पगुदिय नम्म पार्क्क पोरोम इदिल वंदु पाळर्गळिन பாளர்களின் பண்பாட்டு பங்களிப்பு அப்படிங்கிற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். பாளர்கள் மகாயான பௌத்தத்தை பின்பற்றியவர் ஆவர். பௌத்த கோவில்களையும் புகழ்பெற்ற நாளந்தா விக்ரமசீலா ஆகிய பல்கலைக்கழகங்களையும் அவர்கள் என்ன செய்தனர் உருவாக்கினார்கள். பாளர்களின் ஆதரவால் தனித்தன்மை வாய்ந்த புதிய பாணியை கொண்ட கலைப்பள்ளி ஒன்று உருவானது. இது பாளர்களின் கலை அல்லது கிழக்கிந்திய கலை என அழைக்கப்படுகிறது. அடுத்தது இஸ்லாமின் தோற்றம். இஸ்லாமிய மதம் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது? ஒரு சமய நம்பிக்கையாக இஸ்லாம் அரேபியாவில் உள்ள மெக்காவில் தோன்றியது. இதனை தோற்றுவித்தவர் இறைதூதர் முகமது நபிகள் நாயகம் ஆவார். இஸ்லாமை பின்பற்றுபவர்கள் முஸ்லீம்கள் என அழைக்கப்படுகின்றனர். இந்த இஸ்லாம் சமயத்தை தோற்றுவித்தவர் இறைதூதர் முகமது நபிகள் நாயகம். இஸ்லாமை பின்பற்றுபவர்கள் முஸ்லீம்கள் என அழைக்கப்படுகின்றனர். அடுத்தது கஜினி முகமது, அது மாமூதுன்னு கொடுத்துருக்கு, அதை முகமது. கஜினி முகமது இந்தியாவின் மீது சூறையாடலை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை 17 முறை நடத்தினார். திடீர் படையெடுப்புகளை 17 முறை இந்தியாவின் மீது தோற்று போனாலும் 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்திருக்கிறார். ஆனால் 17வது முறையில் தான் அவர் இந்தியாவை ஜெயிச்சிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இந்தியா வட இந்தியா பல சிற்றரசுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவின் மீது அவர் மேற்கொண்ட படையெடுப்புகள் வட இந்தியாவின் எதுக்காக 17 முறை நம்ம நாட்டின் மீது படையெடுத்தார்னா, வட இந்தியாவினுடைய செல்வ செழிப்பு மிக்க கோயில்களையும் நகரங்களையும் கொள்ளையடிப்பதுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், 17 முறை படையெடுத்திருக்கிறார். 1018 கஜினி முகமது புனித நகரமான மதுராவை கொள்ளையடித்தார். கன்னோஜியும் அவர் தாக்கினார். புனித நகரமான மதுராவையும் கொள்ளையடித்தார், கன்னோஜியும் கொள்ளையடித்தார். அடுத்தது முகமது கோரி. முகமது கோரி கஜினிக்கு கப்பம் கட்டிய குறுநில மன்ன தலைவராக இருந்தார். 1186 பஞ்சாபை தாக்கி அதனை கைப்பற்றினார். 1186 பஞ்சாபை தாக்கி அதனை கைப்பற்றினார். தரைன் போர். வட இந்திய இந்து அரசர்கள் பிருத்திவிராஜ் சவுகானின் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கினர். பிருத்திவிராஜ் சவுகான் 1191 டெல்லிக்கு அருகே தரைன் என்னுமிடத்தில் நடந்த போரில் முகமது கோரியை தோற்கடித்தார். இப்போர் முதலாம் தரைன் போர் என அழைக்கப்படுகிறது. இதுதான் முதலாம் தரைன் போர். அடுத்தது இரண்டாம் தரைன் போர் ராஜபுத்திரர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திய போர் ஆகும். இவ்வாறு இந்தியாவில் அஜ்மீரில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்டது. இரண்டாம் தரைன் போரில் வெற்றி பெற்ற பின்னர் இறந்து விட்டார். அவருடைய திறமை வாய்ந்த தளபதி குத்புதீன் ஐபக் முகமது கோரிக்கு சொந்தமாயிருக்கும் இந்திய பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி, இதோட இந்த பாடம் முடியுது, சொல்லியிருக்கிறபடி இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் எழுதணும். சுருக்கம் இதெல்லாம் சோசியல் சயின்ஸ் நோட்டில் எழுதணும். சிந்துவை அரேபியர் கைப்பற்றியதும் அதன் தாக்கமும் இப்படி இந்த பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்கிற
சென்டென்ஸுகளை நீங்கள் என்ன செய்யணும், சோசியல் சயின்ஸ் நோட்டில் எழுதணும். அதன் மாதிரி பயிற்சி வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எல்லாமே நான் உங்களுக்கு ஆன்சர் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை நீங்கள் புக்கிலையும் ஆன்சரை எழுதணும், உங்கள் சோசியல் சயின்ஸ் நோட்லேயும் நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக எழுதி ஆன்சர் என்ன செய்யணும், எழுதணும். இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். நீங்கள் ஸ்கூலுக்கு வந்த பிறகு நாங்கள் இதை கரெக்ஷன் பண்ணுவோம். அதனால் எல்லா க்வெஸ்சன் ஆன்சர் சரியாக தவறா எல்லாமே நீங்கள் என்னச்சுனா எழுதணும். இல்லை டிக் பண்ண வேண்டியதெல்லாம் டிக் பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் எழுதி டிக் பண்ணியிருக்கணும். இந்த பாடத்தை முழுவதுமாக வாசிக்கணும். பாடப்பகுதியை முழுவதுமாக நீங்கள் எல்லோரும் என்னச்சுனா வாசிக்கணும். அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு தமிழ், அதனால் தமிழ் கூட நல்லா, தமிழுக்கும் இது சம ரிலேட்டிவானதான். இது வாசிக்கிறதுனால உங்களுக்கு தமிழ் எழுத வாசிக்க நல்ல தெளிவாக தெரியும். அடுத்தது ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்க, இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்லாம் எழுதணும். கீழ்காணும் வினாவுக்கு விடையளிக்கவும் இதெல்லாம் எழுதணும். உயர் சிந்தனை வினா, இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சுருக்கோம், நோட்டில் எழுதியிருக்கணும். அதனால் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாகும், வாசிக்கும் திறன் அதிகமாகும். தேங்க்யூ மாணவர்களே, அடுத்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்கலாம்.